CBE ஆகியன ஒரு பெருக்கு தொடரில் அமைந்துள்ளது. பெருக்கு தொடர் அமைப்பு அப்படின்னா அப்படின்னு பெருக்கு தொடர் வரிசை இது நமக்கு தெரியும். கொஸ்டின்ல ஏனுடைய ஏ, இந்த பி உடைய மதிப்பு ஏஆர், சி உடைய மதிப்பு ஏஆர் ஸ்கொயர், டி உடைய மதிப்பு ஏஆர் டூ. இதை நம்ம போட்டு இதை எழுதுறதுக்கு அப்படியே எழுதிக்கிறோம். அந்த வேல்யூ பண்ணிருக்கோம். ஏக்கு ஏ, பிக்கு என்ன எழுதணும், இந்த ஏஆர் எழுதணும், சி அந்த மதிப்புல எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இதுல ஏ வந்து காமன், ஏ விழுறதுக்கு ஒன்னு மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆஃப் ஸ்கொயர், இதுலயும் ஏ காமனா இருக்கு, ஏ வெளியெடுக்கணும். அதே மாதிரி ஆர் வந்து காமனா இருக்கு, ஆரையும் வெளியெடுக்கணும். இந்த ரெண்டுமே எடுத்துக்கிறது ஒன்னு இருக்கும், இதுல ஒரு ஆர் மிஞ்சி இருக்கும், இதுல ஆர் ஸ்கொயர் மிஞ்சி இருக்கும். அப்போ இந்த ஏவையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயரா இது இருக்கும். இப்ப இதனுடைய ஃபார்முலா வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வரணும் அப்படின்னா எதுல கொண்டு வரோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா இது நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். ஒன் பிளஸ் இந்த கொஸ்டின்ல இது ரெண்டே எடுத்துக்கோ, எடுத்து அதிகமாக எடுத்துக்கோ. ஒன் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பிளஸ் ஆர், ஒன் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு மைனஸ் ஆர், எங்கிருக்கும் எடுத்துக்கணுமா இந்த பிராக்கெட் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு. இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த டைம் இருக்காது ஏன்னு அடுத்தது பி அப்படின்னு. அப்ப ஏ பிளஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் சி பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ ஏங்கிறது ஒன் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இந்த ஃபார்முலால வந்து ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் பிங்கிறது ஆர் இருக்கு ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இந்த ஃபார்முலாலிருந்து வந்த ஸ்கொயர். இந்த உள்ள இருக்கிற ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது. இது நம்ம ஏ பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன், ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஏற்கனவே இருக்கு. ஸோ பிளஸ் டூ ஆர் ஸ்கொயர்ல ஆர் ஸ்கொயர்ல மைனஸ் பண்ணிங்கன்னா பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பவர் ஃபோர். ஸோ இங்கே நமக்கு இருக்குது இதுதான். அப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் தான் இதனுடைய எக்ஸ்பிரான்ஸுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஏ ஸ்கொயரா இப்போ ஏ ஸ்கொயர்ல நம்ம உள்ள வந்து ஏ ஸ்கொயர் ஆர் டூ பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆர் பவர் ஃபைவ். இப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல கிரீன் இப்படி எடுத்தோம், இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் இப்போ ஏ ஸ்கொயரால் ஏ ஸ்கொயரால் உள்ள கொண்டு போய் எழுதிக்கணும். இப்போ நம்ம உள்ளதுக்க வேண்டியது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி. அப்ப ஏ இங்க அப்படியே பி அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு ஏஆர். அப்ப இங்க ஏஆர் இருக்கு பிளஸ் பி ஏஆர் இன்ட்டு சி, சி என்ன கொடுத்துருக்கு ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் சி ஏஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி என்ன கொடுத்துருக்கு இந்த ஏ ஸ்கொயர் ஆர் கூட இப்படி எழுதிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
So, if you avoid this function, we will go to the function. So, this will come under 2 more questions.